வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சாஸ்திரருடைய இன்றைய செய்தி. இன்று மகாவிஷ்ணுவுடைய ஒரு சின்ன ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு ஆதரவற்ற பெண் ஒருத்தி வாழ்ந்து வராங்க. அந்த அம்மாவுக்கு வந்து சின்ன பெண், அவங்க வந்து 4 பசுமாடு வச்சுருக்காங்க. அந்த பசுமாட்டிலேருந்து வரக்கூடிய பால், இந்த பாலை வச்சு தான் அவங்களுடைய ஜீவனம் ஓடுது. சுற்றி உள்ள மக்களுக்கு இவங்க பால் கொண்டு கொடுத்துட்டு அந்த காசு மூலமாக தான் இவங்க வாழ்ந்து வர்றாங்க. இந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊரினுடைய எல்லையில் ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருக்கார். அந்த எல்லைன்னா, அந்த ஒரு ஆற்றை கடந்து போகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆற்றை கடந்து போனால் அந்த சன்னியாசியோட வீடு, அவருக்கு இவங்க தான் பால் கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ காலை எழுந்தவுடன் அவர் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பால் அபிஷேகம் பண்ணுறது வழக்கம். இந்த பெண் என்ன பண்ணுவாங்க, காலையில் காலையில் எல்லாத்துக்கும் பால் கொடுத்துட்டு அவருக்கு கொண்டு பால் அந்த கடலில், அதாவது ஆற்ற கிடக்கு அந்த பரிசலில் போயிட்டு பாலை கொண்டு கொடுத்துட்டு வருவாங்க. இந்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு, தினமும் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இந்த பாலபிஷேகம் பண்ணும்பொழுது பார்த்தா இந்த பெண் லேட்டாகவே வந்துட்டு இருக்காங்க. அப்போது இந்த சன்னியாசி கொஞ்சம் டென்ஷன் ஆகிறார், என்ன தினமும் இந்த மாதிரி லேட்டாக வரையாமல் நான் எப்படி பகவானுக்கு இந்த பால் அபிஷேகம் பண்ணுறது, நீ இப்படி இந்த நாள் கழித்து வந்தால் நான் என்ன பண்ணுவோம் சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா பரிசில்காரங்க வரதுக்கு லேட்டாகி போகுது, அதனால தான் நான் வரதுக்கு லேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு கோபத்தோடு சொல்கிறார், இந்த பிறவியனும் பெருங்கடலையும் நாங்கள் கிருஷ்ணராமான்னு சொல்லி கடந்துக்கிட்டு இருக்கோம், நீ இன்னும் அந்த பரிசலை பற்றி பேசிகிட்டு இருக்க, வர வேண்டியதானே கிருஷ்ணராமான்னு சொல்லிட்டு அப்படின்னு டென்ஷனில் பேசுகிறார். இந்த பொண்ணுக்கு ஓ இதான் மந்திரம் போட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிடுறாங்க. கொஞ்ச நாளாகவே ஸ்பீடாகவே வந்துடுறாங்க, அந்த பொண்ணு சீக்கிரத்துலேயே வந்துடுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன கொஞ்ச நாளாகவே இந்த பொண்ணு நேரத்திலே வந்துடுறது, என்ன விஷயம், இப்போ முன்னாடியெலாம் லேட்டாக வந்த பொண்ணு இப்போ நேரத்தில் வந்தால் கொஞ்சம் யோசிக்கிறார். கேட்குறாரு என்னமாச்சுன்னு கேட்கும்பொழுது, நீங்கள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்கிறேன், பரிசில் தேவையில்லை, இப்போ நான் அப்படி நேராக தனிமையாக நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு மகா ஆச்சரியம், ஏன்னா அது இவ்வளவு தூரம் நம்ம சொன்ன மந்திர வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிருந்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது பார்த்தா அந்த பொண்ணு போகிறா, கை தலைக்கினால் தூக்குறா, கிருஷ்ணாராமா கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டு நடக்கிறேன் அப்படி நடந்து போயிடுறேன். அப்போ தான் இவருக்கு மனசுக்குள்ளே ஒரு உரைப்பு ஏற்படுது. ஆக ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு சொல்லணும், இனோதனன்னு சொன்னால் அது வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த சன்னியாசிக்கு இந்த செயல்பாடு மூலமாக புரிய வைக்கிறார் பகவான். ஆகவே நம்ம சொல்கிற சொல் மந்திரம், ஆனால் அதை நம்பிக்கையோடு யார் சொன்னாலும் பலிக்கும், ஆனால் அது நம்ம சொல்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை அந்த சன்னியாசி புரிஞ்சுக்கிறார். அதுலேருந்து கொஞ்சம் பூர்ண ஈடுபாட்டோட அந்த பக்தியில் அவர் ஈடுபடுறார். ஒரு பள்ளியில் ஒரு பையன் எழுந்து வாசிட்டு கேட்குறான், ஐயா அந்த பகவத்கீதையுடைய சாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, எது நடந்தது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறது நன்றாகவே நடக்கும், எது நடக்கும், இந்த மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ தொய்வு ஏற்படுற மாதிரி, விரக்தி ஏற்படுற மாதிரி, புனாபகன் விட்டுற மாதிரி இருக்கு. இதில் என்ன தான் சொல்ல வரார் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆசிரியர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைப்பா, இப்போ அர்ஜுனனுக்கு பகவான் சொன்னது என்னன்னாக்கா, போரின் போது எதிரில் இருக்கிறவங்களாம் யார், தன்னுடைய சொந்த பாட்டனர், சொந்த பெரியப்பா பசங்க, இவங்களை எதிர்த்து நான் போரிடணுமா, இதோடு நான் விட்டுட்டு நான் எதை பிச்சை எடுத்தா போச்சுக்கிட்டேன்னு சொல்லி அவனுடைய அந்த ராஜ தர்மத்தை விட்டு அவன் சொல்கிறான். அவனுக்கு இவர் உபதேசம் பண்ணது எப்படின்னா, எதிரில் இருக்கிறதெல்லாம் வந்து உன்னுடைய சொந்தங்கள் இல்லை, உன்னுடைய காம குரோத லோகம்னு நினச்சிக்கோ, அதோடு தான் போரிடுற, அது மாதிரி தான் இந்த உலகம் மாயை, இதோட எதிர்த்தான் போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்திற்காக ஒரு மனதை தூண்டக்கூடிய சொற்களாக சொல்லி தான் சொல்லியிருக்கார். அதனால் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே போகணும்னு சொல்லலை, பரமாத்மா வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக இருந்து வாழ தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி
இந்த பையன்கிட்ட அந்த ஆசிரியர் சொல்கிறார். ஏன்னா கீதையினுடைய சாரமே வந்து மற்றவர்களை வாழ்விப்புக்காகவும் அந்த பிறவியில் வந்து இறைவனுடைய பாதங்களை அடையிறதுக்காக மட்டும்தான். எல்லாருமே வந்து இந்த எது நடந்ததுங்கிற அந்த ஒரு வார்த்தையோட பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. ஃபுல்லாக படித்தேன்னு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆகவே நண்பர்களே, வாழ்க்கையை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு வாழுங்கள். நன்றி நண்பர்களே, நாளை மற்றொரு செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.